सर्वविघ्नहरं देवं सर्वविघ्नविवर्जितं सर्वसिद्धिप्रदातारं वन्देहं गणनायकं मूषिकवाहन मोदकहस्त श्यामलकर्णविलम्बिरशूद्र वामनरूप महेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते वेल वेल मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். இன்னைக்கு உண்டான ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எது செய்யக்கூடியது செய்யக்கூடாதது அப்படின்னு பார்த்துருப்பேன். ஒரு கோயிலில் ஒரு ஹோமம் நடந்ததுன்னா அந்த ரக்ஷை, அந்த கருப்பு ரக்ஷைன்னு சொல்லுவாங்க. ஹோமம் முடிஞ்சதுக்கப்புறம் தர்பையில் எடுக்கக்கூடிய அந்த ஹோம ரக்ஷையை எடுத்து வைத்து அது நெத்தியில் இட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் சொந்த பந்தத்திற்கோ அல்லது ஏதேனும் ஒரு காரியத்துக்காக ஒரு ஹோமம் பண்றல் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ரக்ஷையை யாருக்காக சங்கல்பம் பண்ணாலோ அவள் தான் வைக்கணும். அதை எல்லாரும் வைத்துக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. ஏன்னா ஒரு அந்த ஹோமம் பண்ணுறது யாருக்காக சங்கல்பம் பண்ணுறா, அவளுக்காக பிரத்யேகமாக அதில் சொல்லக்கூடிய மந்திரம் தான். அதனால தான் அந்த ரக்ஷையை, கருப்பு ரக்ஷையை எடுத்து வச்சுக்கணும். அப்போது எல்லா இடங்கள்லையும் அதை வைக்கக்கூடாது. ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கா? சரி, இன்றைய தினத்தில் வரக்கூடிய 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு விளக்கு பூஜை சென்னையில் இருக்குது. நிறைய பேர் இதுக்கு புக் பண்ணியிருக்கீங்க. மகாலட்சுமி பிரசாதம் ஒன்று அங்கே வரவாளுக்கு கொடுக்க போகிறோம். ஆனால் புக் பண்ணவா மட்டும்தான் வரணும், புக் பண்ண முடியாதவா வர்றது கஷ்டம். ஆக நீங்கள் அந்த பூஜையில் பங்கேற்கணும்னா புக் பண்ணிக்கோங்க. விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும், நீங்கள் உட்காந்து விளக்கு பூஜை பண்ணிக்கலாம். நிறையா பேர் 7397394829 தொடர்பு கொண்டு நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க. இன்னும் புக் பண்ணக்கூடியவா புக் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்காக காண்பிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி பலன், அதற்கும் முன்னாடி இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் பஞ்சாங்க குறிப்புகளில். அதற்கு முன்னாடி குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது, ஒரு பெரிய சுவாமிஜி அவர் வந்து ஒரு சத்சங்கம் நடத்திட்டு இருக்கார். அப்போ ஒருத்தர் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்கணும், உங்ககிட்ட நிறையா கேள்விகள் இருக்குது அப்படின்னு கேட்டாராம். உடனே சுவாமிஜி சொன்னாரோ, தாராளமாக இந்த சத்சங்கம் முடிஞ்சிட்டு கேள்வி கேள்வி, இந்த சத்சங்கத்தில் இப்போ நான் சொன்ன விஷயத்தை பற்றி உனக்கு கேள்வியா இல்லை செப்பரேட்டிவாக வேறு எதாவது அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை இல்லை செப்பரேட்டாக வேறு எதுவும் அப்படின்னு சொன்னது முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் அப்படியே நடந்து போகிறோம். நடந்து போகும்போது இவர் சொல்கிறார், சார் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை, என் மனைவி பேரில் சந்தேகம் இருக்குது, என் தொழிலில் போட்டி இருக்குது, எனக்கு கஷ்டகாலம் அப்பப்போ இருந்துட்டு இருக்கு, என்னை சுற்றிலும் கெட்டவா இருந்துகிட்டே இருக்கா, எல்லாம் அப்படியே சொல்லிகிட்டே வராராம். கொஞ்ச நேரம் கழிச்சு என் வாழ்க்கையை எப்போ நான் முன்னேறுவேன்னு கேட்டாராம். நீ முன்னேறவே முடியாது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாராம் சுவாமிஜி. டக்குன்னு இவருக்கு ஆயிடுது, சார் உங்ககிட்ட வந்தால் ஏதாவது ரிலீஃப் கிடைக்கும்னு பார்த்தா, நீங்கள் என்ன சார் உங்கள் வாயால் எப்படி சொல்லிவிட்டாலே அப்படின்னு சொன்னாராம். என்கிட்ட வந்தால் எப்படி ரிலீஃப் கிடைக்கும் நான் என்ன சொன்னேன், கிடையவே கிடையாது. உங்ககிட்ட நிறையா பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சுட்டி காட்டுறதுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்துட்டேன்னா, ஃபஸ்ட்டு இவருக்கு க்ரியேட்டிவ் மைண்ட் கிடையாது. இரண்டாவது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், இவர்கள் காப்பி கேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்னொருத்தர் பண்ணுறது அப்படியே காப்பி பண்ணுறது. ரெண்டாவது மூணாவது பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இன்செக்யூர் ஃபீலிங். ஒருவேளை நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா அதை பற்றி கவலையே படக்கூடாது. தெரியாத அது இப்படி பண்ணிட்டா, இவர் இப்படி பண்ணிட்டா, அவர் இப்படி பண்ணிட்டான்ற யோசனைகள் மனசில் இருந்துகிட்டு இருக்கும். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சேர்ந்து வரும்போது வீட்லேயும் திருப்தி இருக்காது. அஞ்சாவது விஷயம், உன் தொழிலில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு நீ மறந்துட்டு இதெல்லாம் நீ கவனிச்சுட்டே இருப்ப அப்படின்னு சுவாமிஜி சொன்னாராம். அப்போ தான் அவருக்கு யோசனை வந்துச்சா, ஆஹா தப்பு நம்ம வேலை வச்சுட்டு வெளியில் இருக்கிற வாழை குத்தம் சொல்லிகிட்டு இருப்போம். சில பேர் பார்த்துட்டேன்னா அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப அழகாக இருந்துகிட்டு இருப்பாள். அது மாதிரி 99% நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருப்போம். ஆக இந்த விஷயத்தில் அவர் தெரிஞ்சுக்கிட்ட என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தப்பு நம்ம தான் பண்ணிட்டோம், இனிமேல் மாற்றணும், சுவாமிஜி நம்மையே குத்தி காமிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை மறந்தார். தன்னுடைய தொழிலை மட்டும் கவனித்தார், நல்ல மாற்றங்கள் ஆச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போனார், சார் இப்போ இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டபோது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நன்னா தான் இருக்கேன், உங்கள் சத்சங்கத்தை கேட்கறதுக்காக வந்த எந்த கேள்வியும் இல்லைன்னு சொன்னாராம். இந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நிறையா விஷயங்கள், இவா என்ன பண்ணுறா, அவா என்ன பண்ணுறா, அவா என்ன சொல்கிறா, இவா என்ன சொல்கிறாங்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற விஷயத்த மட்டும் நினச்சா போதும். படிக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்குது, படித்தது ஏராளமானது இருக்குது, இதை கவனித்தா போதும் வாழ்க்கையில் பெரிய வெற்றி ஆகுங்க. இன்றைக்கி குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம்.
2/3/2021 சார்வரி வருஷம் மாசி மாதம் 18ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம் காலை 8:43 வரை பின்பு சித்திரை இன்றைய திதி திருத்தியை காலை 9:17 வரை பின்பு சதுர்த்தி சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி மீனராசி நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை இன்னைக்கு அற்புதமான நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கடஹார சதுர்த்தி சங்கடஹார சதுர்த்தி ரொம்ப விசேஷமான நாளா இல்லை சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தியான்னு பார்த்துட்டேன்னா சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சுமுகஸ்ச ஏகதந்தஸ்ச கபிலோ கஜகர்ணக லம்போதரஸ்ச விகடோ விக்னராஜோ விநாயக தூமகேதோ கணாதக்ஷ பாலச்சந்திர கஜானன பக்ரதண்ட சூர்பகர்ண ஹேரம்ப ஸ்கந்த பூர்வஜ விநாயக பெருமானின் பூர்ண அனுகிரகத்தில் எல்லா காரியங்களையும் வெற்றியாகும் விநாயக பெருமானை வேண்டின்றா நம்ம நினைச்ச காரியங்கள் நன்மையே நடக்கும் அதில் சந்தேகமே கிடையாது அதற்குண்டான அற்புதமான நாள் ஆக சங்கடஹார சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் சாயந்தர வேளையில் கோயிலுக்கு போய் பிள்ளையாரை வேண்டிக்கணும் மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்களை அறவே போக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு இந்த சங்கடஹார சதுர்த்தி வழிபாடு இதை இன்றைக்கி நிறைய பேர் வீட்லேயும் பண்ணலாம் கோயில்லையும் பண்ணிக்கலாம் விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம் சரி இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள் தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்களே ஒரு 4 விஷயத்தை பேசும்போது ஒரு குழப்பம் வந்துடும் பாருங்க நம்ம 10 விஷயத்துக்கு நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ணுவோம் 1 விஷயத்தில் குழப்பமாகிடும் அது 10 ஸ்பாயில் பண்ணிடும்னு சொல்லுவாங்க அது மாதிரி குழம்பாதீங்க அந்த குழப்பம் இருக்கிற காரியத்தை கொஞ்சம் விட்டு யோசிச்சிங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கக்கூடியதாக இருந்துருக்கும் நிறையா முயற்சிகள் அற்புதமான பலன்களை கொடுக்கும் டீலர்ஷிப் வச்சுன்னு இருக்கிறவங்க அதே மாதிரி பார்த்துட்டோம்னா ஃபாரெக்ஸ் சம்மந்தமாக மணி எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தமாக பேங்க்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க பாத்திர கடை வச்சுட்டு இருக்கவங்க மர சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கவங்க இன்டீரியர் டெக்கரேட்டராக இருந்துட்டு இருக்கவங்க ஃபுட்டு சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் ரிஷபராசி அன்பர்களே தனம் தரும் கல்வி தரும்னு சொல்லுவா பொருளாதாரங்கள் கூடி வருங்க நல்ல முன்னேற்றத்துக்கு முயற்சி ரொம்ப முக்கியம் அதிர்ஷ்டங்கிறது அதை விட முக்கியம் அது மாதிரி முயற்சியோட சேர்ந்துங்க அதிர்ஷ்டமும் கூடி வரக்கூடிய நல்ல நாள் திருமண விஷயத்துக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் சொந்த பந்தங்கள் உங்களுக்கு உதவிகள் செய்வாங்க கூட்டு தொழில் நன்மையை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜாதகத்தையும் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது இன்றைய தினத்தில் அற்புதங்களான சில காரியங்கள்லாம் நடக்கும் சில நேரம் பேச்சுவார்த்தையில் சில சங்கடங்கள் நடக்கும் கொஞ்ச நேரத்தில் அது மாறும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி அம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு மிதுனராசி அன்பர்களே இன்னைக்கு நிறைய விஷயங்களில் கீர்த்தி உண்டு லாபம் உண்டு நிறையா பொறுமை வேணும் சார் குடும்பம்னு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க சகித்து போகிறது தான் நல்லது ஆனால் பகவான் இவ்வளோ சுமையை கொடுப்பாருன்னு நினச்சே பார்க்கல இப்படி நிறையா விஷயங்கள்லாம் சொல்கிறேலா மாறிடும் கவலைப்படாதீங்க எனக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வேணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க முயற்சி எடுங்க சிரமமாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனி ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க கம்பெனியை சொந்த இடத்துல மாற்றணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி எதுவும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் கலந்துப்பேன் நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய தருணங்கள் இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய லக்ஷ்மி வழிபாடு வெற்றி வழிபாடு கடகராசி அன்பர்களே இன்னைக்கு நிறைய விஷயத்தை லிசன் பண்ணிகிட்டே இருப்பேன் பாப்போம் யாராவது திட்டுனா கூட சரி பொறுமையாக இருப்பேன் எல்லாரும் கேட்பா என்னடா அது இவ்வளோ திட்டு திட்டுறாளே பொறுமையாக இருக்காரு அப்படின்னு யோசிப்பாள் இதையும் கடந்து செல்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்துருக்கு திருமண காரியங்கள் கைகூடும் நடைபெறாத விஷயத்தை முயற்சி பண்ணி அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவேன் அரசியலில் இருக்கிறவாளுக்கு புது முயற்சி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்
எனக்கு எல்லாரும் திண்டல் பண்ணுறா, கேலி பண்ணுறா, சோதிக்கிறா, இருந்துட்டு போட்டோம், நிச்சயமாக ஜெயிப்பீங்க. உடம்பு ஆரோக்கிய பிரச்சனை இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு ஆரோக்கியங்கள் குடும்பம். ரொம்ப வயசானவாளை கூட மாட இருந்து கவனிச்சுக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கா பரமேஸ்வரி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. சிம்மராசி அன்பர்களே, பக்திமயமான தினம். ஒரு விஷயத்தை நோக்கி ரொம்ப குழப்பமாக இருந்துருக்கல, குழப்பமே வேண்டாம். நிறைய காரியங்கள் நீங்கள் நினச்சி பாருங்க. முந்தி இருந்ததுக்கு இப்போ எவ்வளோ தேவையாக இருக்கு இல்லையா? இன்னும் மாறுங்க, இன்னும் மாறும், இன்னும் மாறும். நல்ல மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கு உண்டான பிரார்த்தனைகள் ஏராளமானது இருக்குது. எல்லா விஷயங்களும் மனசை மட்டும் திடகாத்திரமாக வச்சுட்டா போதும், எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, திடமான சிந்தனை. ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் ஒவ்வொன்றா நீங்கள் பண்ணுவீங்க. முயற்சிகள் பெரும் பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உணவு சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா, மெடிக்கல் சம்பந்தமாக இருந்துட்டு இருக்கிறவா, பெரிய பொறுப்புகள் இருந்துன்ற ஒரு கம்பெனியில் சிஇஓ டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, குவாரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக, பெரிய பண விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். பண விஷயத்தில் இன்னும் நல்ல முயற்சிகள் நடக்குமா, சக்ஸஸ் ஆகுமா, நிச்சயம் சக்ஸஸ் ஆகுங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் சுதர்சன பகவான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. துளாராசி அன்பர்களே, அப்பப்போ அலைச்சல்கள் நிறையா இருக்கும். இதை பண்ணும், அதை பண்ணும், அப்படி ஆகும், இப்படி ஆகுன்ற அலைச்சல். பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வாகனம் வாங்கணுங்கிற எண்ணம். பேப்பர் ஏஜென்சி எடுத்து பண்ணுறவங்க, ஒரு ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, மீடியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ரிப்போர்ட்டராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தருங்க. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்கள், போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேன், ஏதா இருந்தாலும் பார்த்துப்போம், ஜெயிப்போம், 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 ஜெயிப்போம். இந்த விஷயத்தில் உறுதியாக இருப்போம். இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய மந்திரம். நல்ல நண்பர்கள், அந்த நண்பர்கள் சொல்லக்கூடிய சில ஆறுதல் பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பக்தி, இந்த வேண்டுதல் வச்சுருந்தா, அந்த வேண்டுதல் வச்சுருந்த வேண்டுதல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்ற எதிர்பார்த்தவாளுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானதையும் குபேரர் வழிபாடு, வெங்கடநாத சுவாமி வழிபாடு, விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. தனுராசி என்பவர்களே, ஒரு காரியத்தை எடுத்து பண்ணுறோம், பொறுமையோட 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 பெரியவங்க கிட்ட பிரிவா மாதிரி பேசுவேன், குழந்தைகிட்ட குழந்த மாதிரி பேசுவேன். நீங்க அந்த மாதிரி பாட்டு ஏதேனும் ஒரு விஷயத்தை உங்களுக்கு பிடித்தமானதெல்லாம் செஞ்சு சந்தோஷப்படக்கூடிய ஃபஸ்ட்டு மைண்டு ரிலாக்ஸ்டாக இருந்தால் தான் எல்லா விஷயத்தையும் செய்ய முடியுங்கிற எண்ணத்தில் மைண்டை ரிலாக்ஸ் வச்சு அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சு சக்ஸஸாக நடக்கும். பெரிய ஹோட்டல் வச்சுருக்க, ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களும் அனுகூல்யம் தரக்கூடிய புதிய வியாபாரம் கை கொடுக்குங்க. இன்றைய தினத்தில் நல்ல நண்பர்கள்ட்ட நிறைய விஷயத்தை பேசுவேன், ஆனால் ரகசியத்தை பேசும்போது கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1, தினம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, மேன்மை பயக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ப்ரொஃபஸராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, ஹெச்ஓடியாக இருந்துட்டுருக்கவங்க, கரஸ்பாண்டாக இருந்துட்டுருக்கவங்க, பிரின்ஸிபலாக இருந்துகிட்டு இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டுருக்கோம், எடுத்து செய்யக்கூடிய உங்களுடைய முயற்சி பெரும் பலனை கொடுக்கும். நீங்கள் சொல்லும் போது யாரும் இல்லை 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 சொல்லுவாள், கடைசியில் நீங்கள் சொன்னது தான் நடந்துன்னு சொல்லுவாள். நல்ல கனவுகள்லாம் படிதமாகும். மகர ராசி என்பவர்களுக்கு தெய்வ பக்தி கூடி வருங்க. அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டானதையும் லக்ஷ்மி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே, பாராட்டுதல்கள் வந்து குவியக்கூடிய நல்ல நாள். எடுத்த காரியத்தை செவ்வனே முடிக்கணும், ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும், நல்லபடியாக இருக்கும். இப்போ 2-3 நாளாக இருந்த பிரச்சனை தீர்ந்துதுப்பா அப்படின்னு யோசனை இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணி, கொரியர் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கோம், கம்யூனிகேஷன் சம்மந்தமாக பண்ணியிருக்கவங்க, டெலிகாம் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு.
மீனராசி என்பர்களே, பரவகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நிறைய விஷயங்களில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பேசும்போது கவனமாக இருக்கணும். யதார்த்தமாக பேசாதீங்க, டக்குன்னு பேசி திரும்பி பார்த்தீங்கன்னா அவள் நின்றுருப்பா. அதே மாதிரி இல்லாத நபர்களை பற்றி பேசுங்க, ஒருத்தர் நல்ல பேசுகிறான்னு சொல்லிட்டு அவள் நம்பவே நம்பாதீங்க. இங்கே ஒன்று பேசி அங்கே ஒன்று பேசிடுவான். அப்புறம் நீங்கள் சொன்ன வார்த்தை நின்றுடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி மௌனம் காக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரத்தில் வாழ்க்கை பரவாயில்ல, உத்திரட்டாதியில் பிரயாணமும் வேண்டாம். ரேது நட்சத்திரத்தில் இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் உண்டு. சில காரியத்தை முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னாலும் நல்லாயிருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று, நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவம் வாய்ந்த மகாவிஷ்ணு வழிபாடு, சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. நிறையா பேர் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ரான்ச்சைஸி எடுத்துருக்கீங்க, ரொம்ப 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 சந்தோஷம். இன்னும் மதுரையிலேருந்து கேட்டிருக்காங்க, ஒரு ரெண்டு பேர் பூஜா ஸ்டோர் வச்சுருக்கவங்க கேட்டிருந்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னா சேலத்துலேருந்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, கொடுமுடியிலேருந்து கேட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதாவது ஈரோடு பெருந்துறை கொடுமுடி அங்கேருந்து கேட்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க, திருச்சியிலேருந்து ஒரு 4-5 பேர் இதுக்கு விசாரித்தவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது ஃபைனலிஸ்ட்டாக கிட்டத்தட்ட 6 பேருக்கு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த யார் எங்கே எங்கெல்லாம் நம்மளுடைய ஆன்மீக தகவல் கிடைக்கும், அதேமாதிரி ஆன்மீக தகவல் புஸ்தகம் நிறைய பேர் பார்த்து சார் ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை நாங்கள் படித்து ஒவ்வொரு நாளைக்கு என்னங்கிறத பார்த்துக்கிறோன்னு சொல்கிறதும் மன திருப்தியோடு இருந்துருக்கு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது ஏகப்பட்ட திருஷ்டி சார், அதாவது கல்லடிப்பட்டாலும் கண்ணடிப்படவே படாதுன்னு சொல்லுவாள். தொழில், வேலை, மன திருப்தி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பம், இந்த திருஷ்டி இல்லைன்னா ஒரு காரியம் எங்களுக்கு தடங்கள் பட்டிருக்காது. ரொம்ப வேக வேகமாக ஓடின்னு இருந்து முந்தி நன்னா இருந்தோம், இந்த திருஷ்டி இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொல்கிற வாளுக்கு இன்றைக்கி அற்புதமான ஒரு பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா திருஷ்டிகள் போக்குறதுக்குள்ளான பிளாக் டொரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அற்புதமான பொருள். இதை வீட்டின் முன்னாடியோ தொழில் ஸ்தாபனங்கள்லையோ வச்சுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஆன்மீக தகவலில் பிரத்யேகமாக நம்ம அறிமுகப்படுத்தக்கூடிய விஷயம் இது வரைக்கும் எதிரியும் சொல்லாது தான் நம்ம பண்ணுவோம், அதுதான் இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அதை தீர்க்கமாக பார்த்துட்டதுக்கப்புறம் தான் சொல்லுவோம். இந்த பிளாக் டொரண்ட் இதை வந்து வீட்டில் திருஷ்டிக்காக வச்சுக்கலாம், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா கடையில் வச்சுக்கலாம். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோன்னா பன்னீரில் கழுவி சந்தனம் குங்குமம் இட்டு நம்ம முனீஸ்வரர், கருப்பு சுவாமி, ஐயப்ப சுவாமி, நரசிங்கர், பைரவர் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு வீட்டு முன்னாடி கட்டி விடுறது ரொம்ப விசேஷம். எதில் கட்டுறது நல்லது, காப்பர் கம்பியில் இல்லைன்னா சிகப்பு கயிறில் இல்லை கருப்பு கயிறில் கட்டி விடுறது மகத்துவத்தை கொடுக்கும். இதை நான் இதுக்கு முன்னாடி நிறைய திருமண மண்டபத்துக்கு கொடுத்துருக்கோம், நிறைய கடைகளுக்கு கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய பிரபலம் வாய்ந்த ஒரு துணிக்கடை அங்கேயும் இதை கொடுத்துருக்கேன். அவள் சொல்லுவாள் டெய்லி சார் பெரிய அளவுக்கு இதை கட்டினதுக்கப்புறம் சின்ன பொருள் தான், பெரிய மாற்றம் கிடச்சது, என்னோடய எல்லா கடைகளுக்கும் மாற்றலான்னு இருக்கேன்னு சொன்னார். இந்த மாதிரி இந்த பொருள் நான் வாங்கினது நீங்களும் வாங்கிக்கணும்னு நினச்சாலன்னா 7397394829 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருள் வாங்கிக்கோங்க, மாட்டுங்க. நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைக்கி ஆன்மீக தகவல். திருஷ்டி போக்கக்கூடிய கருப்புக்கள் ரொம்ப விசேஷமான கல். நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் 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 முருகா. வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.